This is Tanisha. Welcome to Lifestyle Buffet. Iniki vande enna video unga share panikku porana na vande grocery vande purchase pannitu vandirukken like monthly groceries. Usually vande na pakkathula irukka supermarket and vande milk basket appdi solittu Chennai la vande or app irukku. Nariya urla maybe irukla enakku seriya theriyala. Andha app la mattum dhaan na vande daily thevapadra things and monthly thevapadra things la vande pakkathula irukka supermarket la vaanguven. So last time vande bulka vaangrappa enakku around vande 7500 rupees kitta vanduchu but naanga vande pathina or 3 per irukka family adu vande himani vande romba kodanda so 2 per irukka family ku vande 7000 vande romba over ah irundhudu so enna nenichana next time vandu edha wholesale shop la vande poiittu vaangala appdi solittu indha time vande Dmart try pannirukken so just groceries mattum illama vande nama indha laundry adukku appuram vandu nama daily use pannuvom la sila things ella adellame vaangirukken enna vaangirukken appdi solittu na vande detail la ungalku kaatren and unmeyave birth ah illaya abindrathu paatren quality wise enakku seriya theriyala because idha na vandu first time vandu Dmart vandu try pandren nariya pay soliranga romba nalla irukum appdi solittu so maybe na future la vandu ungalku update pandren and hope indha video kandipa ungalku useful ah irukku nenikiren ipo vaanga video ku polam இன்னொரு விஷயம் என்னோட grocery bill இந்த டைம் பாத்தீங்கன்னா 5654 இது வந்து எனக்கு 1 month வரும் கிடையாது எனக்கு கண்டிப்பா இது எல்லாமே வந்து 1 to 3 months வரைக்கும் கூட சில products வரும் சோ என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு டீடைலா காட்டறேன் வாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொன்னி ரைஸ் அது வந்து வாங்கி இருக்கேன் அது எவ்வளவு வாங்கி இருக்கேனா இது மொத்தமா 5 kg வாங்கி இருக்கேன் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 1 kg கிட்ட இருக்கு அதனால மட்டும் நான் வந்து ஒரு 5 kg வாங்கி இருக்கேன் And இது என்னன்னு பாத்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் இருக்கு இல்லையா அது வந்து வாங்கிருக்கேன் இது எவ்வளவு வாங்கிருக்கேன் அப்படினா வந்துட்டு 1.5 kg 1.6 kg வாங்கிருக்கேன் பாத்தீங்கன்னா கோதுமை மாவு லூஸ்ல வாங்கிருக்கேன் இது வந்து 2 kg வாங்கிருக்கேன் சோ இதோட பிரைஸ் எல்லாமே நான் வந்து ஸ்கிரீன்ல போடுறேன் நீங்க பாத்துக்கோங்க and இது வந்து அச்சு வெல்லம் யூஷுவலா வந்து சே வந்து பக்கத்துல இருக்கும் and லூஸ்ல வந்து எல்லாமே இருக்கும் நம்மளே வந்து எடுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும் and இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோக்கு கொஞ்சம் அதிகமா வாங்கிருக்கேன் 0.6 kg வாங்கிருக்கேன் and வந்து உளுந்து ஆல்ரெடி என்கிட்ட உளுந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ கிட்ட இருக்கு அதனால வந்து எக்ஸ்ட்ராவா 1.5 கிலோ மட்டும் வாங்கினேன் இது வந்து 1.68 kg நெக்ஸ்ட் வந்து பாஸ்மதி ரைஸ் வாங்கிருக்கேன் இந்த பாஸ்மதி ரைஸ்ல வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ஓல்டா இருக்கும் கொஞ்சம் பழுப்பு கலர்ல இருக்கும் ஒயிட்டா இல்லாம சோ ஓல்டாக தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் 1.3 kg இது இல்லாம பச்சரிசி வந்து 1 kg வாங்கிருக்கேன் இது பாத்தீங்கன்னா பாம்பே ரவா இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 1 கிலோக்கு கொஞ்சம் கம்மியா வாங்கிருக்கேன் and இது வந்து வேர்க்கடலை இருக்கும் இல்லையா அது வாங்கிருக்கேன் இது வந்து 0.36 அதாவது எங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு தேவையோ ஒரு ஒரு 2 மாசத்துக்கு அது மட்டும் வாங்கிருக்கேன் and இது வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து அவல் வந்து இந்த மாதிரி வாங்கிருக்கேன் இந்த இது வந்து டிமார்ட்டோட பிராண்ட் தான் சோ அதோட இது வந்து 500 grams இது அவல் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிருக்கேன் and இது பாத்தீங்கன்னா நம்ம சாபுதானா இருக்குல அத ஜவ்வரிசி இது வந்து 1/2 கிலோ வாங்கிருக்கேன் இது வந்து மைதா மாவு இது வந்து 1/2 கிலோ வாங்கிருக்கேன் இது பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி வத்தல் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிருக்கேன் இதெல்லாம் வந்து நான் லூஸ்ல வாங்கின திங்ஸ் and இது இல்லாம துவரம் பருப்பு அந்த கடலை பருப்பு இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் இருக்கிறதே இருக்கு அதனால நான் வந்து இந்த டைம் வாங்கல and அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு வாங்கினேன் and இது வந்து ஏலக்காய் இப்போ வந்து நட்ஸ் ஐட்டம்ஸ்ல வந்து பாதாம் வாங்கிருக்கேன் முந்திரி வாங்கிருக்கேன் அப்புறம் திராட்சை வந்து ஹிமானிக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல பெரிய பேக்கெட் வாங்கிருக்கேன் and இது பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த பாதாம் பருப்பு அது வந்து 2 பேக்கெட் வாங்கிருக்கேன் இது இல்லாம ஏலக்காய் இருக்குல்ல இது வந்து சுத்தமா காலி ஆயிடுச்சு அதனால ஒரு 50 grams ன்னு நினைக்கிறேன் 25 grams வந்து ஒரு பேக்கெட் வாங்கிருக்கேன் and இது இருக்கு இல்லையா குலோப் ஜாமுன் இருக்குல்ல இது வந்து பை 1 கெட் 1ல இருந்தது சோ அது ஒன்னு வாங்கினேன் எங்க வீட்ல எல்லாருமே குலோப் ஜாமுன் பிடிக்கும் and இது வந்து பானி பூரி பண்றோம்ல அந்த பூரி மட்டும் இது நம்ம ஜஸ்ட் ஃப்ரை மட்டும் பண்ணா போதும் ஆல்ரெடி வந்து உப்பு இருக்குறதுனால இதுல வந்து இந்த பிங்க் சால்ட் இருக்கும்ல அது மட்டும் வாங்குனேன் ஆல்ரெடி இந்த தூள் உப்பு and கல் உப்பு வந்து வீட்ல இருக்கு இது வந்து அப்பளம் And this is buy one get one steel scrub. This is salted and unsalted butter. 200 grams, 100 grams. This butter is bread. This is pasta. This is a costly item. Secular art rate, this rate is very and this is gold winner, this is 2 litre. This is 1 litre, but this is gali. But it is costly, extra. Next month, next semia packet tomato ketchup bottle. Next வந்து இந்த விம் இருக்கு இல்லையா அது வந்து இந்த சூப்பர் சேவர் பேக் மாதிரி மூணு வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து ஷவர் ஜெல் இது ஒன்னு வாங்கினேன். அதுக்கு அப்புறம் வந்து பிரில் இருக்கு இல்லையா அதுல வந்து இது வாங்கினேன். டேமரிண்ட் அப்படி போட்டுருந்தது. சோ இது வாங்கினேன். இந்த கம்பெனில தான் நான் வர்க் பண்ணேன். அதனால பிரில் வாங்கினேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து சூப்பர் சேவர் பேக் இருக்கும்ல சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் அது வந்து ஒன்னு வாங்கினேன். So வந்து இது எல்லாமே வந்து டிமார்ட்லனா ஒரு 5 rupees 6 rupees அப்படி வந்து ஆஃபர் போட்டுருப்பாங்க. சோ அத பார்த்து எடுத்தது தான். இது வந்து இந்த ஷாம்பு தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். சோ வந்து இதுல வந்து ஒரு 100 rupees ஆஃபர் இருந்துச்சு. லைக் வந்து இது 609 rupees ன்னு நினைக்கிறேன். பட் ஆஃபர் போக வந்து 509 அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. சோ வந்து இது வந்து நான் ஒன்னு எடுத்தேன். இது வந்து கண்டிப்பா எனக்கு ஒரு 4 months அது வரும். And now not so useful things like this is எப்பயுமே வாங்க மாட்டோம் எப்பயா இருந்தாலும் வாங்குவோம் அந்த மாதிரி. இது வந்து டிஷ்யூ பேப்பர் இது வேணும். இது வந்து செட் ஆஃப் 6 பாக்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி சும்மா ஏதாவது ஒரு திங்ஸ் எக்ஸ்ட்ரா பாக்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒன்னு வாங்கினேன். And இது வந்துட்டு நட்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு அதுக்காக இந்த ஒரு பாக்ஸ் வாங்கினேன். And பாப்பாக்கு வந்து டெடி பார் சோப் வந்து வாங்கினேன். இது வந்து சூப்பர் சேவர் பேக் தான். And இந்த சைடு வந்து புளி வாங்கணும். இது இல்லாம பூஜா ஐட்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த லியா அகர்பத்தி இருக்குல்ல இது ஒன்னு வாங்கினேன். அண்ட் வந்து கல்பூரம் இது எல்லாமே இங்க இருக்கு. அண்ட் வந்து ஸ்நாக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மேகி மட்டும் வாங்கினோம். எக்ஸ்ட்ராவா வேற எதுவும் வாங்கல. அண்ட் இந்த சைடு வந்துட்டு டீ அண்ட் காஃபிக்காக இது பாத்தீங்கன்னா 3 ரோசஸ் இருக்கு இல்லையா அது இது ஆல்ரெடி ஒரு half packet இருக்கு அதனால 1 packet மட்டும் வாங்கினேன். இது வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. கான்டினென்டலோட மால்குடி காஃபி ரெண்டு பேருக்குமே வந்து காஃபி ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பை ஒன் கெட் ஒன்ல வந்துட்டு ஒன்று வாங்கணும். நான் இந்த டிமார்ட்ல வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி இருக்கு இல்லையா அந்த டிமார்ட்ல தான் வாங்கினேன். அண்ட் என்னோட ஓவரால் பில் தான் இப்போ உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். என்னோட ஓவரால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5654 ருபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா சில ஐட்டம்ஸ்லாம் வந்து எனக்கு ஒரு 4 months கூட வரும். லைக் வந்து இந்த ஷாம்பு அதெல்லாம். அண்ட் வந்து சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 time பர்ச்சேஸ். அண்ட் சிலது வந்து மந்த்லி லைக் ஆயிலெலாம் வந்து நான் மந்த்லி கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். பிகாஸ் நான் 1 liter தான் வாங்கினேன். ஸோ அப்ராக்சிமேட்லி இது வந்து எனக்கு ஒரு 2 months வரும்னா எனக்கு ஒரு மந்த்தும் வந்து அரௌண்ட் 3000 rupees கிட்ட கிராசரிஸ்க்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். விச் இஸ் வந்து ஓகே தான். பட் ஸ்டில் இன்னும் நம்ம வந்து வேறு எங்கேயாவது பக்கத்தில் நல்லா குவாலிட்டியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைக் இந்த ஆயில் தான். பிகாஸ் எனக்கு ஆயிலில் தான் நிறையா ஸ்பெண்ட் ஆகுற மாதிரி எப்பயுமே ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் வந்துட்டு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. மேபி டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் ஹோப் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் டிமார்ட் போயிருந்தீங்க அப்படின்னா வந்து உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you so much for watching my video. Bye.